வணக்கம். இந்த வாரம் அரசியல் நிகழ்வுல முதல்ல நாம் தமிழர் கட்சி சீமான், அதாவது தனியா 234+1 235 தொகுதிகளிலும் வந்து தனியா ஆளுநர் பாட்டி களத்துல இறங்கியிருக்காரு. அவர் பாத்தீங்கன்னா ஒரு 2 நாளுக்கு முன்னாடி கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு பேட்டியில வந்து விஜயகாந்த் கடுமையா சாடி இருந்தாரு. இவரோட கொள்கையை பார்த்தீங்கன்னா, சீமானோட கொள்கை தமிழ்நாட்டை தமிழன் ஆள வேண்டும் அப்படின்ற ஒரு கொள்கையோட, தமிழ்நாட்டில் இயற்கை வளங்கள் எல்லாத்தையுமே வந்து சூறையாடுவது வந்து தடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா தொகுதிகளில் வந்து எல்லா தொகுதிகளிலையுமே வந்து நிப்பாட்டியிருக்காரு. மெயினாக வந்து இருபாலினர்களை வந்து சில தொகுதிகளில் நிப்பாட்டியிருக்காரு. அதே மாதிரி வந்து உடல் ஊனமுற்றோர் அப்படின்றது வந்து நிறையா தொகுதிகளில் நிப்பாட்டியிருக்காரு. கொஞ்சம் வரவேற்பு மக்கள் மத்தியில் வந்து ஓரளவுக்கு வந்து வரவேற்பு, சீமானை பொறுத்தளவுக்கு வந்து வரவேற்பு இருந்தாலும், அவர் தனிப்பட்ட முறையில் வந்து எப்படி மக்கள்கிட்ட அவரோட பிரச்சாரங்கள் இதெல்லாம் வந்து கொண்டு போய் சேர்க்குறாரோ அதை பொறுத்து தான் அவரோட வெற்றி வாய்ப்பு இதுகள்லாம் இருக்குது அப்படின்னு எனக்கு தோணுது. அடுத்தபடியாக பாமகவும் தனிமையாக வந்து நிற்கிது. அவங்க வந்து அதிமுக திமுக ரெண்டு கட்சியை தவிர மற்ற எந்த கட்சி கூட்டணிக்கு வந்தாலும், அதாவது முதல்வர் வேட்பாளராக அன்புமணி ராமதாஸை முன்னிறுத்தி நிற்கிறோம். யார் அன்புமணி ராமதாஸ் முதல்வர் ஆக விரும்புகிறீங்களோ அவங்கெல்லாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாமக சொல்லியிருக்காங்க. அன்புமணி ராமதாஸ் இன்னைக்கு பொதுக்குழு கூட்டத்தில் வந்து சொல்லியிருக்காரு, எனக்கு பதவி ஆசைகள்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்சம் பார்க்கறதுக்கு வந்து நகைச்சுவையாக இருந்தாலும், எங்களுக்கு வந்து சாதி அரசியலே வந்து நாங்கள் பண்ண மாட்டோம் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்காரு. இவங்களோட பாமக கட்சியோட பின்புலத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அது தமிழ்நாட்டில் என்னை பொறுத்தளவு கிடையாது, எல்லாருக்குமே அறிஞ்சது. இது இவங்களோட கட்சி, இவங்களோட கொள்கைகள் எல்லாம் எப்படி ஃபியூச்சரில் வந்து காட்ட போகிறாங்க, இவங்க யாரோட கூட்டணி வைக்க போகிறாங்க, யார் தனித்து நிற்க போகிறாங்க அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்தபடியாக அதிமுக பார்த்தீங்கன்னா, ஸ்டிக்கர் பிரச்சனை கொடிகட்டி பறக்குது அதிமுகவை பொறுத்தளவுக்கு. சமீபத்தில் நடந்த அம்மாவோட பிறந்தநாள் விழாவில் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா வந்து தண்ணியில் வந்து மிதந்துக்கிட்டு இருக்காரு, அந்த நீச்சல் குளத்தில் சுற்றி ஸ்டிக்கர்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா 668 பேருக்கு வந்து கையில் வந்து பச்சை குத்திருக்காங்க அம்மாவோட படத்தை. அதில் பார்த்தீங்கன்னா விகடன் அந்த அவங்களோட நியூஸில் வந்து காமிக்கிறாங்க. ஒரு குழந்தை, அதாவது அந்த குழந்தைலாம் வந்து 18 வயசு கூட ஆயிருக்காது, அந்த குழந்தைக்கு வந்து கையில் வந்து பச்சை குத்துறது மாதிரி வந்து ஒரு நியூஸ். இது மாதிரி வந்து 668 பேருக்கு வந்து பச்சை குத்திருக்காங்க. இது மாதிரி ஸ்டிக்கர் பிரச்சனைகள்லேருந்து வந்து என்னைக்கு அதிமுக வெளியில் வருதோ அன்னைக்கு தான் அவங்க கட்சியில் வந்து இருக்க ஒரு நற்பெயரை வந்து காப்பாற்ற முடியும் அப்படின்னு என்னோட தனிப்பட்ட ஒரு அபிப்பிராயம். அவங்களோட கட்சியை பொறுத்தளவுக்கு நிறைய எவ்வளவு வந்து இலவச திட்டங்கள் கொடுத்தாலும், மக்கள் வந்து இப்பொழுதைக்கு வந்து இலவசம் மீதிலான ஒரு நம்பிக்கையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துட்டு வர்றாங்க அப்படின்னு சொல்ல முடியும். சமீபத்தில் எலெக்ஷன் வர்றதுனால சீனியர் சிட்டிசனுக்கு எல்லாத்துக்குமே வந்து பஸ்ஸுலாம் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சீனியர் சிட்டிசனை பொறுத்தளவுக்கு வந்து அவங்க எப்பயுமே வந்து பயணம் பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா அவங்கெல்லாம் வந்து வயசான காலத்துக்குள்ள வீட்டில் உட்காந்து நிம்மதி அவங்களோட உடம்பை பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் எல்லாம் இருப்பாங்க. அவங்களுக்கு இலவச பஸ் பயணம் இதெல்லாம் வந்து தேவையில்லாது. அவங்களை பொறுத்தளவுக்கு வந்து ஒரு நல்ல தரமான ஒரு மருத்துவம், தரமான மருத்துவம்னா வந்து இலவச மருத்துவம், இலவச மருத்துவம்னா தனியாருக்கு நிகரான இலவச மருத்துவம் கிடைச்சி ஒரு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தீங்கன்னா இது ஒரு நல்ல திட்டம் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது. இந்த பஸ் திட்டம், இந்த இலவச சின்ன சின்ன இலவசங்கள் இதெல்லாம் வந்து மக்கள்கிட்ட எப்படி போய் ரீச் ஆகும் அப்படின்றது எனக்கு தெரியல. பார்க்கலாம் அடுத்து அவங்களோட 5 வருஷம், இனி 5 வருஷத்துக்கு வந்து என்ன திட்டங்கள் வந்து கொடுக்க போகிறோம், எப்படி இலவச திட்டங்கள் கொடுக்க போகிறாங்க அப்படின்றத பொறுத்தும், அவங்களோட கூட்டணி எப்படி அமைய போகுது எப்படின்றத பொறுத்தும் அடுத்த நம்ம விமர்சனத்தில் பார்க்கலாம். அடுத்தபடியாக திமுக காங்கிரஸ் கூட்டணியின் மறுபடியும் இணைஞ்சிருக்கு. இவங்களோடது பார்த்தீங்கன்னா வந்து பிரிஞ்சுக்குவாங்க, மறுபடியும் ஒன்று சேர்ந்துக்குவாங்க அப்படின்றது வந்து வரலாறு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துருக்குது மக்கள் மத்தியில் வந்து ஒரு பெரிய ஒரு வாக்குவாதத்தை வந்து உண்டு பண்ணியிருக்கு அப்படின்றது வந்து யதார்த்தமான உண்மை. ஏன்னா இவங்க எப்பயுமே வந்து காங்கிரஸ் டிஎம்கே ஜாயின் பண்ணிட்டே வந்து எதிர்கட்சிக்கு ஒரு கிடைச்ச ஒரு பெரிய பக்கோடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஈழத்தமிழர்களை வந்து கொண்டவங்க, அப்புறம் வந்து 2G ஊழல் எப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 பிரச்சனையை வச்சுட்டு எப்பயுமே வந்து அடிக்கிறதுக்கு வந்து காயை வச்சு அடிக்கிறதுக்கு வந்து ரெடியாக இருந்தாங்க. மறுபடியும் இணைஞ்சிட்டாங்க, அதனால் ஆரம்பிச்சிட்டாங்க ஆல்ரெடி காயை வந்து வச்சு அடிக்கிறதுக்கு. ஈழப் பிரச்சனையை வச்சு என்னை பொறுத்தளவுக்கு தனிப்பட்ட ஒரு அபிப்பிராயம் என்னென்னா, ஈழ மக்களுக்கு வந்து இந்தியாவாக இருந்தாலும் சரி தமிழ்நாடாக இருந்தாலும் சரி ஒரு கடந்த ஒரு 15-20 ஆண்டுகளாக வந்து எந்த விதமான உதவியுமே செய்ய கிடையாது. உதவி செய்கிறேன் அப்படின்ற ஒரு ஒரு பேரை பயன்படுத்தி அரசியல் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, அதிமுகவாக இருந்தாலும் சரி, திமுகவாக இருந்தாலும் சரி, தேமுதிமுக, வைகோ எல்லாருமே வந்து
இந்த ஈழ மக்கள் அப்படின்ற ஒரு மக்களை வச்சு அரசியல் தான் பண்ணுறாங்க அப்படின்றது வந்து என்னோட தனிப்பட்ட கருத்து. இது அரசியலில் வந்து எலெக்ஷனில் இதோட பாதிப்பு எப்படி இருக்கும் அப்படின்றத போக போக பார்க்கலாம். அடுத்தபடியாக தேமுதிக யாரோட கூட்டணி அமைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடைசி வரைக்கும் வந்து அவர் போன எம்பி எலெக்ஷன்லேயும் வந்து இது தான் பண்ணார். கடைசி வரைக்குமே சொல்லாமல் ஃபைனலாக வந்து பிஜேபி கூட ஜாயின் பண்ணார். இந்த வட்டையும் வந்து யாரோட அமைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லாமே வந்து சுற்றிக்கிட்டு இருக்காங்க. சமீபத்தில் வந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா பிரேமலதா விஜயகாந்த் அவங்கள வந்து முதல்வர் வேட்பாளராக நிப்பாட்டி வெற்றி காணணும், அதாவது ஜெயலலிதா எப்படி ஒரு முதல்வர் வந்து இருந்தாங்களோ ஒரு தனிப்பட்ட ஒரு ஆளுமையுடன் இருந்தாங்களோ அதே போல் பிரேமலதாவும் ஒரு ஆளுமை இருக்குது அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் வந்து அவங்க கட்சி சொன்னாங்களா இல்லைனா பிரேமலதா விஜயகாந்தே வந்து சொன்னாங்களா அப்படின்னு தெரியல. ஒரு நியூஸ் அடிபடுது. விஜயகாந்த் மேலே இருக்க ஒரு கொஞ்ச நஞ்ச ஓட்டு வங்கி, அதாவது அவரோட ஓட்டு வங்கி குறைஞ்சி வந்து சரிஞ்சு பல வருடங்கள் ஆகிவிட்டது. இருந்தாலும் அந்த 1-2 விழுகிற ஓட்டுகளையும் வந்து இப்படி பிரேமலதா அவங்கள நிப்பாட்டி விழுக விடாமல் ஆக்கிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் அவங்களோட கட்சியோட மூமெண்ட் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. மக்கள் நல கூட்டணி, நம்ம வைகோ, திருமா, ரெண்டு கம்யூனிஸ்ட் கட்சி எல்லாம் சேர்ந்து நேற்று திருமா வந்து ஒரு அறிக்கை விட்டுருந்தாரு. விஜயகாந்த் எங்களுடன் கூட்டணி வந்தால் அவர் முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கிறதுல வந்து நாங்கள் முடிவு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. இந்த நியூஸை கேட்டோடனே எனக்கு வந்து ரொம்ப பெரிய ஒரு ஷாக்கான ஒரு நியூஸ். ஏன்னா ஒரு வைகோவாக இருந்தாலும் சரி கம்யூனிஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா வந்து பெரிய அரசியல் பின்புலம் உள்ள பெரிய நிறைய ஆட்கள் நல்ல கண்ணுலாம் பார்த்தீங்கன்னா வந்து அவர் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40-50 ஆண்டுகள் அரசியல் வாழ்க்கையில் வந்து மக்கள் அடிப்படை மக்கள் பிரச்சனையை வந்து தூக்கி நடந்த மனுஷன். வைகோவாக இருந்தாலும் சரி வைகோ வந்து இவ்வளவு அவர் வேணுமா வந்து அவருக்கு ஓட் பேங்க் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 25 ஆண்டுகளுக்கு மேலே வந்து அரசியல் வாழ்க்கையை வந்து தன்னை வந்து அர்ப்பணிச்சிருக்காரு. இந்த மாதிரி அரசியல் பின்புலம் உள்ள ஆட்களை விட்டுட்டு விஜயகாந்தை நான் முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கிறேன் அப்படின்றப்ப என் தனிப்பட்ட முறையில் வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மன வருத்தத்தை தான் உண்டு பண்ணுச்சு. இவங்க நல்ல ஒரு கருத்தை வந்து முன்னிறுத்தி நாங்கள் வந்து திமுக அதிமுக ரெண்டுக்கும் மாற்றான ஒரு அரசை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு வந்து இப்படி தேமுதிக வந்து நான் முதல்வர் வேட்பாளர் நிப்பாட்டுனா மக்கள் மத்தியில் வந்து என்ன நினைப்பாங்க? நீங்கள் வந்து வந்திருக்க நோக்கம் வந்து நல்ல நோக்கத்தோடு வந்து இப்போ மக்கள் நல கூட்டணி அமைச்சிருக்கீங்க, அதே நோக்கத்தை நோக்கி போய்கிட்டு இருந்தீங்கன்னா மக்கள் பிடித்திருந்தால் கண்டிப்பாக வந்து ஓட்டு போடுவாங்க. இந்த மாதிரி வந்து நீங்கள் வேலையை பார்த்தீங்கன்னா கிடைக்கிற ஒரு சில ஓட்டுகளை வந்து கிடைக்காம போகும் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு வந்து எல்லாரும் கூட்டணியை எப்படி அமைக்கலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்தின் தான் நான் போய்கிட்டு இருக்கு. இனி அடுத்த வாரம் முதல் கொண்டு ஒவ்வொரு நாளும் இல்லைனா 2 நாட்களுக்கு ஒரு முறை வந்து அரசியல் நிகழ்வுகளை வந்து அப்டேட் பண்ணலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். உங்களை இன்னொரு விமர்சனத்தில் வந்து சந்திக்கிறேன். என்னோட இந்த விமர்சனத்தை உங்கள் நண்பர்களெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.